ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு துணுக்கு முடிய சேனல். ஸோ இன்னைக்கு நம்ம வீடியோட எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பர் சப்ஜெக்ட் பற்றி தான் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா பார்க்க போகிறோம். ஸோ இந்த சப்ஜெக்டில் படித்தா ஸோ எந்த மாதிரியான ஸ்கோப் இருக்குது அப்படிங்கிறத என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். சரி வாங்க வீடியோ பார்க்கலாம். அதுக்கு மாதிரி துணுக்கு முடிய சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற சப்ஜெக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பயோ ஃபிசிக்ஸ். ஸோ இந்த பயோ ஃபிசிக்ஸ் அப்படிங்கிறது ரெண்டு சப்ஜெக்டோடைய கம்பைன் அப்படின்னு சொல்லலாம், பயாலஜி ப்ளஸ் ஃபிசிக்ஸ். ஸோ இந்த ரெண்டையும் கம்பைன் பண்ணி படிக்கக்கூடிய ஒரு சப்ஜெக்ட் தான் என்ன இந்த பயோ ஃபிசிக்ஸ். ஸோ என்ன இந்த பயோ ஃபிசிக்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது, ஸோ இந்த சப்ஜெக்ட் எதை டீல் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பயாலஜிக்கல் ரியாக்ஷனை ஃபிசிக்ஸ் லாவை அப்ளை பண்ணி எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறத என்ன செய்யறேன் அப்படின்னா இந்த பயோ ஃபிசிக்ஸில் சப்ஜெக்டாக நம்ம என்ன செஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே இப்போ வந்துட்டு ஒரு அப்க்ரோயிங் சப்ஜெக்ட் அப்படின்னு என்ன செய்யலாம் அப்படின்னா சொல்லலாம். நிறைய காலேஜஸில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பயோ ஃபிசிக்ஸ் பிஎஸ்சி பயோ ஃபிசிக்ஸ் அப்படிங்கிறது சொல்லித்தராங்க. ஸோ இது மெயின்லி ஃபோக்கஸ் பண்ணுறது அப்படிங்கிறது பயாலஜிக்கல் ரியாக்ஷன்ஸ், அதை வந்துட்டு ஃபிசிக்கல் லாவை அப்ளை பண்ணி எப்படி நம்ம புரிஞ்சுக்க போகிறோம் அப்படிங்கிறது தான். ஸோ இது மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா மெடிக்கல் ஃபீல்டில் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப இப்போ வந்துட்டு இந்த பயோ ஃபிசிக்ஸ் அப்படிங்கிறது யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ மெடிக்கல் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு எடுத்துக்கும்போது மெடிக்கலி அப்படிங்கும்போது நம்ம உடம்புல நிறைய ரியாக்ஷன்ஸ் என்ன செய்யுது அப்படின்னா நடக்குது. அந்த ரியாக்ஷன்ஸ் ஃப்ரம் மாலிகுலர் லெவல் ரியாக்ஷன்ஸ் வரைக்கும் என்ன செய்யலாம் அப்படின்னா இந்த ஃபிசிக்ஸ் லாவை அப்ளை பண்ணி அதை எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த சப்ஜெக்டுடைய மெயின் கான்செப்ட். ஸோ இது படிக்கிறதுனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு ஸ்கோப் அப்படின்னு எடுத்துக்கும் போது பயாலஜிக்கல் ஃபீல்டுலேயும் ஃபிசிக்ஸ் ஃபீல்டுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல மாதிரியான ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இந்த சப்ஜெக்ட் படிக்கிறதுக்கான ஒரு எலிஜிபிலிட்டி க்ரிட்டீரியா அப்படிங்கிறது 12th ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க 12th அவங்களுடைய சப்ஜெக்டில் வந்துட்டு ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி ஸோ இந்த மூணு சப்ஜெக்ட் படிச்சிருந்தால் போதும் இந்த பயோ ஃபிசிக்ஸ் வந்துட்டு என்ன செய்யலாம் அப்படின்னா காலேஜில் அவங்க எடுக்கலாம். மேக்ஸ் அப்படிங்கிறது தேவையில்லை. ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி அப்புறம் பயாலஜி என்ன செஞ்சுருந்தா போதும் அப்படின்னா படிச்சிருந்தால் போதும் 50% ஆஃப் மார்க் வந்துட்டு என்ன செய்யணும் அப்படின்னா எடுத்திருக்கணும். 50% ஆஃப் மார்க் வந்துட்டு என்ன பார்த்தீங்கன்னா அவங்க எடுத்திருக்கணும். ஸோ நிறைய காலேஜஸில் பார்த்தீங்க அப்படின்னா என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வச்சு நிறைய யூனிவர்சிட்டிஸில் வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னா ஆல் ஓவர் இந்தியாவில் எடுக்காங்க. நம்ம மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் கூட என்ன செய்கிறாங்க அப்படின்னா என்ட்ரன்ஸ் எக்ஸாம் மூலமாக என்ன செய்கிறாங்க எடுக்காங்க. ஸோ இந்த பயோ ஃபிசிக்ஸ் படிக்கிறதுனால அந்த கேரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த பயோ ஃபிசிக்ஸ் படிக்கிறவங்க எந்தெந்த ஃபீல்டெல்லாம் வந்துட்டு ஷைன் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படிங்கும்போது மெடிக்கல் பயோஃபிசிஸ்ட், பயோஃபிசிஸ்ட், ஃபாரன்சிக் பயோஃபிசிஸ்ட், நியூட்ரிஷனல் பயோஃபிசிஸ்ட், அப்புறம் அப்ளைடு பயோஃபிசிஸ்ட், பயோஃபிசிஸ்ட் ரிசர்ச்சர். ஸோ இந்த மாதிரியான ஃபீல்டில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படிங்கிறது இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம க்ரைம் சீன் எவிடன்ஸ் இருக்குது இல்லையா, ஸோ அந்த க்ரைம் சீன் எவிடன்ஸில் கிடைக்கக்கூடிய அந்த எவிடன்சஸ் எல்லாம் எடுத்து அதை ஸ்டடி பண்ணுறது வித் த ஹெல்ப் ஆஃப் பயாலஜி அண்டு த ஃபிசிக்ஸ். ஸோ அதுதான் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஃபாரன்சிக் பயோஃபிசிக்ஸ். ஸோ அப்ளைடு பயோஃபிசிக்ஸ் எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த இப்போது பயாலஜிக்கல் ஃபீல்டில் இருக்கக்கூடிய அந்த சிஸ்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபிசிக்ஸ் அப்ளை பண்ணி ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம மெடிக்கல் ஃபீல்டில் வந்துட்டு இந்த ஸ்கேன் ப்ராசஸ் இருக்குது இல்லையா, எம்ஆர்ஐ ஸ்கேன், அதுக்கப்புறம் சிடி ஸ்கேன், எக்ஸ்ரே, ஸோ இந்த மாதிரியான ஸ்டடீஸ் எல்லாம் வச்சு அந்த பாடியில் நடக்கக்கூடிய ரியாக்ஷன்ஸ் ஸோ எந்த மாதிரி இருக்குது, ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி இந்த நியூ இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் என்னென்ன இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் வந்துட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா உருவாக்கலாம். ஸோ இதெல்லாமே எதுக்குள்ளே வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பயோ ஃபிசிக்ஸ்க்குள்ளே என்ன செய்யுது அப்படின்னா வருது. பயோ ஃபிசிக்ஸ் படிச்சிருந்தா வேறு எந்த ஃபீல்டுலலாம் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா சைன் பண்ணலான்னா அக்ரோ ஃபிசிக்ஸ், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பயோ கெமிஸ்ட்ரி, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பயோ இன்ஜினியரிங், அப்புறம் வந்துட்டு பயோ டெக்னாலஜி, நானோ டெக்னாலஜி, அதுக்கப்புறம் வந்துட்டு சிஸ்டம் பயாலஜி, ஸோ பயோ ஜியோ ஃபிசிக்ஸ் ரொம்ப முக்கியமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா பயோ ஜியோ ஃபிசிக்ஸ். ஸோ இந்த மாதிரியான ஃபீல்டெலாம் வந்துட்டு பயோ ஃபிசிக்ஸ் படிச்சிருந்தோம் அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக வந்துட்டு இருக்குது. ஸோ பயோ ஃபிசிக்ஸ் படித்தவங்களுக்கு யாரெல்லாம் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெடிக்கல் மேனுஃபேக்சரிஸ், அதுக்கப்புறம் வந்துட்டு ஃபார்மசூட்டிக்கல் மேனுஃபேக்சரிஸ், அப்புறம் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா டெக்னிக்கல் கன்சல்டன்சிஸ், அப்புறம் சயின்டிஃபிக் கன்சல்டன்சிஸ். ஸோ இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ எந்தெந்த மாதிரியான கம்பெனிஸ் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப
ஃபேமஸான ஆஸ்ட்ரோஜெனக்கா கம்பெனி, அதுக்கப்புறம் ஃபைசர் கம்பெனி, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஜான்சன் அண்ட் ஜான்சன் கம்பெனி, தென் அபாட் லேபரேட்டரிஸ். ஸோ இந்த மாதிரியான ஃபேமஸான கம்பெனிஸ்லாம் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா பயோஃபிசிக்ஸ் படிச்சிருந்தவங்களாம் வந்துட்டு என்ன செய்கிறாங்க அப்படின்னா எடுத்துக்கிறாங்க. ஸோ இந்த டுவெல்த்து படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருமே வந்துட்டு ஒரே ஃபீல்டையே என்ன பண்ணாங்க அப்படின்னா சூஸ் பண்ணாங்க. டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் இந்த மாதிரியான பயோஃபிசிக்ஸ், ஸோ இந்த மாதிரியான ஃபீல்டு சூஸ் பண்ணும்போது அவங்களுக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படிங்கிறது வந்துட்டு என்ன செய்யுது அப்படின்னா நிறைய இருக்குது. ஸோ இதையும் கொஞ்சம் என்ன பண்ணுங்க அப்படின்னா ஃபோக்கஸ் பண்ணி என்ன பண்ணுங்கள் படிக்கலாம். தென் இவ்வளோதான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பயோஃபிசிக்ஸில் இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ். ஸோ மேலே ஏதாவது டீட்டெயில்ஸ் தெரியணும் அப்படின்னா லிங்க் வந்துட்டு உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் துணுக்குமட சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா என்னுடைய வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். சரி, தேங்க்யூ, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.